தலைவர் தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பாக டெல்லியில் எதிர்க்கட்சிகள் அனைத்தும் இணைந்து தற்போது ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட 13 கட்சிகளின் நிர்வாகிகள் டெல்லியில் கூடி ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். காங்கிரஸ் கட்சி சார்பில் மல்லிகார்ஜுன கார்கே, ஜெயராம் ரமேஷ் உள்ளிட்டோரும், திமுக சார்பில் டி ஆர் பாலு, திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் மம்தா பானர்ஜி ஆகியோரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கெடுத்திருப்பதாக தெரிகிறது. சிவசேனா சார்பில் பிரியங்கா சதுர்வேதி, சுபாஷ் தேசாய் உள்ளிட்டோரும், தேசியவாத காங்கிரஸ் சார்பில் சரத்பவார், பிரபுல் பட்டேல், சமாஜ்வாதி கட்சி சார்பில் அகிலேஷ் யாதவும் பங்கேற்றிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. 13 எதிர்க்கட்சிகள் இணைந்து குடியரசுத் தலைவர் தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பாக தற்போது ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். டெல்லியில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட 13 கட்சிகளின் நிர்வாகிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கெடுத்திருப்பதாக தெரிகிறது. காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மல்லிகார்ஜுன கார்கே, ஜெயராம் ரமேஷ், ரன்தீப் சிங் சுர்ஜேவாலா உள்ளிட்டோரும், திமுக சார்பில் டி ஆர் பாலு, திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் மம்தா பானர்ஜியும் பங்கேற்றிருப்பதாக தெரிகிறது. சிவசேனா சார்பில் பிரியங்கா சதுர்வேதி, சுபாஷ் தேசாய், மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சியின் சார்பில் தேவகவுடா உள்ளிட்டோரும் தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கெடுத்திருப்பதாக தெரிகிறது. குடியரசுத் தலைவர் வேட்பாளராக யாரை நிறுத்துவது என்பது தொடர்பாக தற்போது டெல்லியில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. வரும் 24 தேதியுடன் குடியரசுத் தலைவருக்கான காலம் முடிவடைய இருக்கும் நிலையில் தற்போது பொது வேட்பாளரை எதிர்க்கட்சிகளின் சார்பாக நிறுத்துவது தொடர்பாக டெல்லியில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. 13 எதிர்க்கட்சிகள் இணைந்து இந்த ஆலோசனை கூட்டத்தை மேற்கொண்டுள்ளன. இதில் திமுக, காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் பங்கெடுத்திருக்கின்றன. குடியரசுத் தலைவர் தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்துவது குறித்து டெல்லியில் எதிர்க்கட்சிகள் கூடி ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன், விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. அதாவது குடியரசுத் தலைவர் வேட்பாளரை எதிர்க்கட்சி சார்பில் நிறுத்தப்பட இருக்கின்ற குடியரசுத் தலைவர் வேட்பாளர் யாரை நிறுத்துவது என்பது தொடர்பான ஆலோசனை கூட்டம் தான் இன்றைக்கு நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டம் என்பது மேற்கு வங்க முதலமைச்சராக இருக்கின்ற மம்தா பானர்ஜி தான் இந்த கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தார். அந்த கூட்டம் என்பது அவரது தலைமையில் இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே மாதிரி தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சரத்பவார் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். அந்த கட்சி சார்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் பிரபுல் பட்டேல் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் டி ஆர் பாலு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். இந்த கூட்டத்தை பொறுத்தவரையில் சிபிஎம், சிபிஐ உள்ளிட்ட எதிர்கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். 10 மேற்பட்ட எதிர்கட்சிகளை சார்ந்த முன்னணி தலைவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தேர்தலை பொறுத்தவரையில் இந்தியாவின் முதல் குடிமகனாக இருக்கின்ற குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் என்பது ஜூலை மாதம் நடைபெற இருக்கிறது. இதற்கான வேட்பு மனு என்பது 24 தேதியுடன் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில்தான் எதிர்க்கட்சிகள் சார்பில் யாரை நிறுத்துவது என்பது குறித்து எதிர்க்கட்சிகள் இன்றைக்கு இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றன. ஏற்கனவே மம்தா பானர்ஜியை பொறுத்தவரையில் சரத்பவாரை நேரடியாக சந்தித்து ஆலோசனை நடத்தினார். அதே போன்று காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சோனியா காந்தியுடன் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். இன்றைய தினம் நடைபெற இருக்கின்ற இந்த கூட்டம் என்பது பூர்வாங்க ஒரு நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இருந்தாலும் இன்றைய தினம் எந்த ஒரு முடிவும் எட்டப்படாது. ஏற்கனவே தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற சரத்பவாரை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக எதிர்க்கட்சிகள் சார்பில் நிறுத்தலாம் என்ற ஒரு யோசனை தெரிவிக்கப்பட்டது. ஆனால் சரத்பவார் இதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. அதே சமயத்தில் எதிர்க்கட்சியர் சார்பில் கண்டிப்பாக இந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஒருவரை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் தான் இன்றைய தினம் இந்த கூட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரையில் தலைநகர் டெல்லியில் இருக்கின்ற கான்ஸ்டிடியூஷனல் கிளப்பில் வைத்துதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டம் என்பது சுமார் 2 நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தில் எந்த ஒரு முடிவும் எட்டப்படாமல் இருந்தாலும் கூட பூர்வாங்கமாக யாரை நிறுத்தலாம், எந்த கட்சியை சார்ந்தவரை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக நிறுத்தலாம் என்பது குறித்து ஆலோசனைகளை இந்த கூட்டத்தில் நடைபெற இருக்கிறது. மம்தா பானர்ஜி, அதே போன்று சரத்பவார், திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் கலந்து கொண்டிருக்கின்ற டி ஆர் பாலு,
இடதுசாரி கட்சிகள் சார்பில் கலந்து கொண்டிருக்கின்ற முன்னணி தலைவர்கள் தங்களது கட்சிகளின் சார்பில் தங்களது கருத்துக்களை தெரிவிக்க இருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக 20ஆம் தேதிக்கு பிறகு எதிர்கட்சிகளுடைய தலைவர்கள் கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்தில் தான் யாரை வேட்பாளராக எதிர்கட்சிகள் சார்பில் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக நிறுத்தலாம் என்பது பற்றிய முடிவை எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கலாம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் பொது வேட்பாளர்களை ஒருமனதாக தேர்ந்தெடுத்து நிறுத்தலாம் என்று முதலில் கருத்துக்கள் கூறப்பட்டாலும் தற்போதைய சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் கூட்டணி சார்பில் ஒரு வேட்பாளரை நிறுத்தலாம் என்ற ஒரு முடிவை எடுத்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி. ஆனால் யாரை நிறுத்துவது என்பது பற்றிய முடிவை இதுவரை எடுக்காத பட்சத்தில் எதிர்கட்சிகள் சார்பில் தங்களது வேட்பாளரை யார் நிறுத்தலாம் என்பது பற்றிய ஒரு பூர்வாங்க நடவடிக்கைகளை எடுப்பதற்கான அந்த கூட்டம் தான் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.